ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்ப்போங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கு 1.5 கிலோ பிராய்லர் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி அதில் தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து 50 ml நெய் எடுத்துக்கலாம், 50 ml ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், 3 பட்டை எடுத்துக்கிறேன், 8 ஏலக்காய், அதுக்கப்புறம் 10 கிராம்பு எடுத்துக்கலாம், பிரியாணி இல ஒரு 3 எடுத்துக்கலாம், 4 பச்சை மிளகாயை இதில் போட்டு தாளிச்சுக்கலாம், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம், 6 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம், 1 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம 10 கிராம்பு, 7 ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், அதையும் போட்டுடலாம். இப்பயே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை போட்டுக்கலாம், 1 கைப்பிடியோட கம்மியாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுடலாம். இதில் இப்போ நான் வந்து 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனை வந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த தட்டை வச்சு லேசாக அப்படியே மூடி வைக்கலாம். அங்கே வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனுக்குள்ளெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது 1 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் வந்தது. அப்போ நம்ம வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ இதுக்கு நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நேரத்துக்கு நீங்கள் வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் பிரியாணி வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். உள கொதித்த உடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த பாஸ்மதி ரைஸை நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லை, இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ லேசாக நம்ம 1 கலரி விட்டுடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். 1-2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் லேசாக திருப்பி விட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நடுவில் எடுத்து நம்ம 1 வாட்டி கிளறி விடணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கலருக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கேசரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு, இந்த கரெக்டான ஸ்டேஜு. புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதை மேலே போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. ஏன்னா அந்த துணி வந்து வலுக்கிக்கிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த நெருப்புலலாம் எதுவும் பற்றாமல் எல்லாத்தையும் சுருட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா டைட்டாக வச்சுட்டு பாருங்கள், இதை எடுத்து வேறு இதில் மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல் எடுத்துகிட்டு இந்த பிரியாணியை தூக்கி இதில் வச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு நல்ல வெயிட்டான ஒரு கல் வச்சிட்டோம்னா இந்த சைட்லலாம் வந்து உங்களுக்கு காற்று வெளியில் போகாது. அப்போ வந்து பிரியாணி நல்ல தம்மாகி நல்ல பொல பொலன்னு நல்லா இருக்குங்க. இப்போ தம் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக இருக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. முஸ்லீம் வீட்டு தம் பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்கோம் நம்ம சிக்கன் பிரியாணி. ரொம்ப அருமையாக நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அருமையான தம் பிரியாணி கிடைக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.